சட்ட மன்றத்தை சேர்ந்த மாலதி சுப்பிரமணியன் ஐயா அம்மா அவர்கள் நடத்தி கொடுக்க இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். பேராசிரியர் மாலதி அம்மா அவர்கள் சுமார் 20 வருடங்களாக மனவளக்கலையில் இருக்கிறார்கள். அவர்கள் மனவளக்கலையில் எம்ஏ பட்டமும் எம்ஃபில் செய்து தற்போது ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக சிறந்த தொண்டாளர் அவர். தன்னலம் பாராது தொண்டு செய்யக்கூடிய வகையிலே இருக்கக்கூடியவர். எல்லோருக்கும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த மாலதி சுப்பிரமணியன் அம்மா அவர்களை திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளைகளின் ஒருங்கிணைந்த ஜூம் இணையதளத்தின் சார்பாகவும் அனைத்து அன்பர்களின் சார்பாகவும் இன்றைய சிந்தனை விளக்கமான இயற்கை நீதி என்ற தலைப்பிலே உரையாற்றி கொடுக்குமாறு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். இந்த நல்வாய்ப்பினை நல்கிய திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் ஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை அதிகாலையில் நாள்தோறும் தவறாமல் மிக சிறப்பாக தொடர்ந்து நடத்தி எங்களுக்கெல்லாம் உத்வேகத்தையும் வாய்ப்பையும் அளித்து கொண்டிருக்கும் பேராசிரியர், இணைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், இதை நெறிப்படுத்தி வழிநடத்தி கொண்டு மேலும் இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த இணைய ஒருங்கிண குழுவாக இயங்கிக் கொண்டிருக்கும் அத்துணை மனவளக்கலை அன்பர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்துணை அன்பர்களுக்கும் பணிவான வணக்கங்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பாக இயற்கை நீதி என்ற தலைப்பில் சிறிது நேரம் சிந்திக்கலாம் என்ற நிலையில், முதலில் இயற்கை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இயற்கை எனில் வெட்டவெளி அனைத்து அண்டங்கள் எண்ணற்ற ஜீவ இனங்கள் எல்லாம் ஆகும் அப்படிங்கிறாங்க மகரிஷி. இயல்பாக தோன்றி இயங்கி மறையும் அனைத்தும் இணைத்துதான் நாம இயற்கை அப்படின்னு சொல்றோம். அதுல மனிதனோட எந்த தலையீடும் அந்த தோன்றுவதிலோ, அது இயக்கம் பெறுவதிலோ, அது மறைவதிலோ இருக்காது, செயலாற்ற முடியாது மனிதனோடது. ஒரு வகையில் நம்ம விளக்கத்துல பார்க்கும்போது மனிதனும் இயற்கை தான், இயற்கையின் ஒரு அங்கம் தான் மனிதனும். ஆனால் மனிதனோட எந்த தலையீடும் இயற்கையை தோன்றவோ இயக்கத்திலோ அதனுடைய மறைவிலோ கிடையாது. இயல்பாக தோன்றி இயங்கி மறையும் அனைத்தையும் இணைத்து இயற்கை என்று கூறுகிறோம். அதைத்தான் இந்த மகரிஷி இந்த லைன்லயே இந்த விளக்கம் எல்லாம் அடங்கிவிடும். இயற்கை எனில் வெட்ட வெளி, வெட்ட வெளி என்று நமக்கு நல்லா தெரியும், சுத்த வெளி. இதிலிருந்துதான் அனைத்துமே தோன்றுகிறது, அனைத்து அண்டங்கள். இப்போ தன்னைத்தானே அது இறுக்கி கொண்டு அதிலிருந்து இறை துகள்கள் உருவாகி, அந்த இறை துகள்களின் தொகுப்புகளாக விண்கள் உருவாகி, அதாவது முதல் பூதமாக உருவாகி பஞ்சபூதங்களாக அது தோன்றி, பஞ்சபூதங்களின் கூட்டு ஆக தோற்ற பொருட்களும் பல்வேறு உயிரினங்களும் பூரணமான மனித இனமும் தோன்றி, எண்ணற்ற ஜீவ இனங்கள் எல்லாம் இத்தனைதான். அப்படி நம்ம 9 கோள்கள் ஒரு சூரியன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஜீவ இனங்கள், எண்ணற்ற ஜீவ இனங்கள் எல்லாம் தோன்றி அனைத்தும் சேர்ந்தது இயற்கை. எதையுமே நம்ம எண்ணிக்கைக்குள்ள கொண்டு வர முடியாதுல. நாம பாக்குறது ஒரு சூரிய மண்டலம்,
இதை போல எத்தனை இந்த வெட்டவெளி தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் அறியக்கூட முடியாது. அப்போ இயல்பாக தோன்றி இயங்கி மறையும் அனைத்தும் இயற்கை. இப்போ அந்த இயற்கையின் தன்மை என்ன? இதெல்லாம் தோன்றுது, இப்ப இயற்கையாக தோன்றுகின்றதன் தன்மை என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இயற்கை அது இயங்காத நிலையில் மௌனம், அதுவேதான் சுத்தவழி. இயற்கை அப்படியே இருக்கு, அதுக்கு தோற்றம் அப்படிங்கிறது வந்து எப்ப தோன்றுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கும் இது நமக்கு கிடையாது. அது இயல்பாக இயற்கையாக இருக்கு. அது சுத்த வழியாக இருக்கும் பொழுது அது எப்படி இருக்குன்னா மௌனம், அது இயங்காத நிலை. இயற்கை இயங்காம இருந்துச்சுன்னா மறுபடி சொல்றாங்க, இயற்கை அது இயங்காத நிலையில் மௌனம். அப்படியே இருப்பு நிலையாக அது இருக்கும் பொழுது மௌனம், அந்த நிலைதான் நாம வெட்டவெளி அல்லது சுத்த வெளி என்று, சூன்யம் என்றும் பிரம்மம் என்றும் கூறுகிறோம். இயற்கையது இயங்காத நிலையில் மௌனம், இதுவேதான் சுத்த வெளி, சூன்யம், பிரம்மம். இது முதல் நிலை. அடுத்து சொல்றாங்க, இயற்கையே இயங்கு நிலை அணுவதாகும். அப்ப அந்த இயற்கையே இயங்க ஆரம்பிக்கிறது மௌனத்தில் இருக்கின்ற இந்த சுத்த வெளி, சூன்யம் என்கிற பிரம்மம். இப்படி கொஞ்சம் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது அதிலிருந்துதான் அணுவதாகும், அணு தோன்றுகிறது அப்படிங்கிறார். எப்படி தோன்றுகிறது? தன்னைத்தானே சுத்தவெளி இறுக்கிக் கொள்கிறது. அப்படி இறுக்கி தன்னை சூழ்ந்தழுத்தி இறுக்கிக் கொள்ளும் பொழுது அது வெடித்து சிதறி அதிலிருந்து இறைத்துகள்கள் தோன்றுகின்றன. இந்த இறைத்துகள்கள் அதனுடைய வேகத்துக்கும் அதனுடைய அளவிற்கும் ஏற்ப ஒவ்வொரு குழுவாக பிரிகிறது. அது ஒரு தொகுப்பாக மாறுகிறது. அந்த சுழலின் வேகத்திற்கு ஏற்ப அந்த தொகுப்பான அந்த இறைத்துகள்கள் அணுவாக வின் என்று மாறுகிறது. அப்போ அதே மௌன நிலையில் இருக்கின்ற இந்த சுத்த வெளி, இதை இயற்கை என்கிறோம். அந்த இயற்கை இயங்க ஆரம்பிக்கும் பொழுது அதை முதலில் நாம அணு என்று கூறியிருக்காங்க மகரிஷி. இப்ப இந்த இந்த இரண்டு நிலைதான், என்ன நிலை? மௌனம் அப்படிங்கிற இருக்கு நிலை. எல்லா ஆற்றலையும் அது இயற்கை வந்து இயங்காத நிலையில் மௌனமா இருக்கே, அப்ப அதுகிட்ட எந்த ஆற்றலும் இல்லையா? எல்லா ஆற்றலையும் அதன் தன்னுக்குள்ளே இறுக்கி வைத்துக் கொள்கிறது. அதனாலதான் அது இருப்பு நிலை அப்படின்னு சொல்றோம், இறுக்கம் என்று சொல்றோம். அது இயங்கும் பொழுது அது உள்ளுக்குள்ள எப்ப அது தன்னைத்தானே சூழ்ந்து அழுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அது எழுச்சி பெறுது. உள்ள இருக்கின்ற அத்தனை ஆற்றலும் அது எழுச்சி பெறும் பொழுது அது இயங்கு நிலையாக மாறுகிறது. இப்ப இந்த இரு நிலைகள் தான் எழுச்சி இறுக்கம். அப்போ இயற்கை என்பது வெட்டவெளி, அனைத்தண்டம், எண்ணற்ற ஜீவ இனங்கள் எல்லாம் ஆகும். இயற்கை அது இயங்காத நிலையில் மௌனம், இதுவேதான் சுத்த வெளி, சூன்யம், பிரம்மம். இயற்கையே இயங்கு நிலை அணுவதாகும். இந்த இரு நிலைகள்தான் எழுச்சி இறுக்கம். இப்போ அது இயங்க ஆரம்பிச்சிடுச்சு, அணுவாயிடுச்சு, எல்லாமே எழுச்சி இருக்கும் என்ற இந்த இரண்டு நிலைகள்ல இருக்கு. அப்போ அது ஒவ்வொரு இந்த இரண்டு நிலை நம்ம சொல்றோம் இல்லைங்களா, எழுச்சி இருக்கும். அது வெறும் சுத்த வழியா இருக்கும் போது மட்டும் இருக்க நிலை இல்லை. ஒவ்வொரு மாற்றங்களிலும், ஒவ்வொரு தன்மாற்றத்திலும், இயற்கையின் ஒவ்வொரு தன்மாற்றத்திலும் அது வந்து உயிருப்பு நிலை உள்ளுக்குள்ள இருக்கு, அதை சுற்றி இயங்குது. அப்படிதான், அப்படியேதான் நம்ம உடற்பயிற்சி கூட அதனோட அடிப்படையிலே தான் மகரிஷி ஒரு இருப்பு நிலை இயக்க நிலை அப்படிதான் உடற்பயிற்சி கூட நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றத்திலும் இருக்க நிலை இருக்கும், அதிலிருந்து இயங்கும் பொழுது அது எழுச்சி நிலை பெற்றிருக்கும். இப்படி என்ன மாதிரியாக அது இயங்குகிறது? அந்த இருக்கு நிலையாக இருக்கிற இந்த சூன்யம் என்கிற பிரம்மம், இந்த இயற்கையின் ஆதி நிலை, இயங்கும் போது என்னவாக எல்லாம் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையே காந்தம், மின்சக்தி மற்றும் ரசாயனங்கள், உணர்வு என்ற பிரிவு நான்கும் அப்படிங்கிற. அப்படி அந்த இயங்கும் பொழுது ஒரே மாதிரி இயங்கல, என்னென்ன நிலையில? முதல்ல காந்தம், மின்சக்தி,
அந்த ஆற்றலிலிருந்து வெளிப்படும் குறுக்கு, மின்சக்தி, ரசாயனங்கள், உணர்வு, இந்த நான்கு நிலைகளிலும் இயற்கை இயங்குது அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சுத்தவெளி என்பதே தான் இயற்கை, அதற்குள்ளே ஆற்றல் இருக்கு நிலையில் இருக்கிறது, அது எழுச்சி பெறும் பொழுது அணுவிலிருந்து அண்ட சராசரங்களாக அது அனைத்து தோற்ற பொருட்களாக இயங்குகிறது. அப்படி அந்த இயற்கை முதலில் எப்படி எந்த நிலையில் இருக்கிறதுன்னா, காந்தம் இறை துகள்கள் அந்த அணுக்குள்ளே சுழலும் பொழுது அந்த இறை துகள்களில் இருந்து வெளிவருகின்ற அலை காந்தம். எந்த ஒரு பொருளும் அதனால்தான் சுழலும் தன்மை பெற்றிருக்கு. முதல்ல இயக்கமான அந்த இறை துகள்களே சுழல்கிறது அப்படிங்கிறதுனால அந்த சுழலும் தன்மை எல்லா பொருட்களுக்கும் உண்டு. சுழல்கின்ற எந்த பொருளில் இருந்தும் அலை வருவது என்பது நியதி, அதான் விதி. அப்போ இந்த விதிப்படி ஒவ்வொரு அணுவும் இறைத்துகளும் சுழன்று கொண்டிருக்கிறது. இதிலிருந்து தொடர்ந்து அலைகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அலைகள் காந்தம். அப்புறம் மற்ற தோற்ற பொருட்கள் எல்லாம் தோன்றுகிறது. இந்த காந்தம் என்பது எங்கும் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் அணுக்கள், எல்லாமே தோற்ற பொருட்கள், ஜீவ இனங்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனது. அப்ப அந்த அணுக்கள் சுழல்கின்ற தன்மை, அணுக்களின் உள்ளே இருக்கும் இறைத்துகளும் சுழல்கின்ற தன்மையுடையது என்றால், சுழல்கின்ற தன்மையில் இருந்து வெளிவரும் அலை காந்த அலை, அது காந்த தன்மை உடையது. ஓகே, காந்தம் ஏன் பேர் வச்சிருக்காங்க? எவ்வளவோ பேர் இருக்க ஏன் காந்தம் என்ற பெயர் அப்படின்னா, காந்தம் என்றால் ஈர்ப்பு என்று பொருள். ஈர்த்து கொள்ளும் தன்மையுடையது, இறுக்கி வைத்துக் கொள்ளும் தன்மையுடையது, அந்த இரண்டும் சேர்த்து காந்தம். நம்ம ஒரு காந்தத்தை எடுத்துட்டு வந்து ஒரு பல்வேறு அந்த குண்டூசிகளை, அங்க இரும்பாலான குண்டூசிகளை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அது இழுக்கும். கிட்ட கொண்டு போன உடனே அந்த காந்த அலை பகுதியில அந்த காந்தத்தை கொண்டு போன உடனே, நான் சொல்றது மேக்னெட், அந்த குண்டூசி வந்து தானா போய் அதுல ஒட்டிக்கும், அது ஈர்க்கும். ஒட்டிடுச்சுன்னா அதை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கும் இல்லையா, விட்டுறாது. அந்த ஒட்டிய குண்டூசியை உடனே விட்டுறாது, பிடிச்சி வச்சுக்கும். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த காந்த தன்மை என்பது அனைத்தையும் ஈர்த்து கொள்ளும், பதிய வைத்து கொள்ளும், தானா ரெஜிஸ்டர் ஆயிடும். நம்ம போய் தனியா குண்டூசியை ஒட்டு அப்படின்னு நம்ம ஃபெவிகம் போட வேண்டியது இல்லை, தானா அது போய் மேக்னெட்ல ஒட்டிக்கிற மாதிரி அனைத்தையும் அது பதிய வைத்து கொள்ளும். இப்போ பதிய வைத்து அந்த காந்தம் இந்த தன்மை உடையது, இதனால் தான் வந்து அணு தோன்றியிருக்கு, இந்த விண் தோன்றியாச்சு. இதுதான் முதல் ஐம்பூதங்களில் முதல் தோற்றம். இப்ப இந்த விண்ல இருந்து இயற்கையின் அடுத்த அடுத்த நிலைகள், அதை தானாக தோன்றி மறையும் இயங்கும் இல்லையா இயற்கை, அதனோட அடுத்த அடுத்த நிலைகள் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற ஒவ்வொரு நிலையிலும் இந்த காந்த தன்மை அனைத்து தன்மைகளையும் பதிய வைத்துக் கொள்கிறது. விண்ல இருந்து அது இத்தனை அப்படின்னு சேரும் பொழுது, காற்று எட்டு விண்கள் சேரும் பொழுது அந்த காந்த தன்மை மாறுபடும். எட்டு காந்தமா இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். அப்போ ஒண்ணு இதனோட தன்மை எப்படின்னா, இதை போன்ற எட்டும் சேரும் பொழுது இந்த தன்மை எப்படி என்பதை நாம் கற்பனை செய்யும் பொழுது அது நமக்கு காற்றாக வருகிறது. அப்போ இதுக்கு ஒவ்வொரு காந்தத்தன்மையும் அந்த விண்ணில் இருக்கிற காந்தத்தன்மை காற்றாக மாறும் பொழுது அதில் இருக்கிற அந்த காந்தத்தன்மை மாற்றம் அடைகிறது. அந்த எட்டோட விண்ணுங்கிற அந்த எட்டோட எட்டு விண்கள் தனியா இருக்கு இல்லையா, அந்த எட்டோட தன்மைகளும் சேர்ந்து காற்று அப்படிங்கிற இரண்டாவது பஞ்சபூதமாக தோன்றுகிறது. அப்போ அந்த காந்த தன்மை அதற்கேற்ப மாறுகிறது. அப்போ அது என்ன விளைவை கொடுக்கிறதுன்னா, காற்றுக்கான விளைவை கொடுக்கிறது. நாம பின்னாடி பேரு காற்றுன்னு வச்சுட்டோம், அந்த எட்டு விண்களும் சேர்ந்து ஒரு இயல்பை கொடுக்கிறது. அது என்ன இயல்பு கொடுக்கிறதுனா, ஒரு ஒளியை நமக்கு கொடுக்கிறது.
அப்போ அதை கொடுப்பது என்பது காந்தத்தின் மூலமாக நிகழ்கிறது. அந்த காந்தம் அந்த விண்களின் தன்மையை பதிய வைத்து இறுக்கி பிடித்து வைத்து கொண்டு அது எழுச்சி பெறும் பொழுது ஒளியாக நமக்கு வருகிறது. இதை போலத்தான் அடுத்து நம்ம நெருப்பு அப்படின்னு சொல்லி போறோம் அப்படின்னு சொன்னாலும், இந்த ஒரு நெருப்பு உருவாகுவதற்கு இத்தனை அணுக்கள், ஒரு உதாரணத்துக்கு அது எட்டுன்னு சொன்ன மாதிரி இது ஒரு 10, 12 இல்லை 20 வச்சுப்போமே, 20 அணுக்கள் அதுல சேருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காந்த தன்மை 8 சேரும் பொழுது ஒரு விதமாக இருந்தது, அதனால் காற்றுக்கான ஒளி அதிலிருந்து வந்தது. 10, 15 சேரும் பொழுது ஒரு விதமாக இருக்கு, அதனால அதனோட தன்மை எழுச்சி பெறும் பொழுது அது வெறும் இருக்க நிலைதான். அது 10 சேரும் பொழுதுதான் அந்த இருக்க நிலை எழுச்சி, 2 நிலை தானே சொல்றாங்க மகரிஷி, அது எழுச்சி பெறும் பொழுது அது நெருப்பு அப்படிங்கிற ஒரு தன்மையை நமக்கு விளைவாக கொடுக்கிறது. அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு நீர் தோன்றுது, நிலம் தோன்றுது. அப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, வின் இந்த இயற்கை கூறுகள் அமைந்த அமைப்பு தான் இந்த உள்ளகமா இருக்கு. அப்படியே தோற்ற பொருள்கள் ஒவ்வொன்றும் தோன்றுது, 5 பஞ்சபூதங்கள் தோன்றப்பு. அப்போ ஒவ்வொரு நிலையிலும் இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோமோ, அந்த காந்த தன்மை சேர்கின்ற அந்த இறை துகளின் அணுக்களின் தன்மைக்கு ஏற்ப அதனோட இயல்பும் மாறுகிறது. அந்த பதிய வைத்து கொண்ட அந்த சேர்ந்து எத்தனை இறை துகள்கள் அணுக்கள் சேர்கிறதோ அதன் தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொரு நிலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு விளைவையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. மாற்றம் உருவாக்கி அந்த நெருப்பம் மட்டும் இல்லை, அது அந்த சூடு வெப்பம் என்கிற அந்த விளைவை நமக்கு கொடுக்குது. அப்ப எந்த அளவுக்கு அது ஈர்த்து பிடித்து வைத்துக் கொள்கிறதோ அதே அளவிற்கு அது அந்த வெப்பம் என்பதையும் நமக்கு கொடுக்கிறது. இப்ப இப்படித்தான் கொடுக்கிறது. அப்போ இதை சே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற இயற்கை கூறுகள், ஆகாயம்னா விண்ணுதான், இதை சேர்ந்த அமைப்பு தான் இந்த உலகம். தோற்ற பொருட்கள், உயிரினங்கள், மற்ற மனிதர்கள் தோன்றுவதற்கும் சிறப்பாக இயங்குவதற்கும் இந்த 5 பஞ்சபூதங்கள் தான் சரியான விகிதத்துல கலந்திருக்கணும். கலந்திருப்பதோடு அந்த சரியான விகிதத்தில் அவற்றின் தன்மையை அதனோட இயல்பாக வெளிப்படுத்தும், அதுதான் இயற்கை. தோற்ற பொருட்கள் 5 பஞ்சபூதங்கள் தோன்றின மாதிரி அதிலிருந்து ஒரு அறிவு முதல் 5 அறிவு விலங்கினங்கள், பல்வேறு ஜீவயினங்கள்ல எண்ணற்ற ஜீவயினங்கள்னு நம்ம படிச்சோம். அப்போ எண்ணற்ற ஜீவயினங்கள் தோன்றுகிறது அப்படின்னா, அப்போ ஒரு ஜீவயினம் மாதிரி இன்னொரு ஜீவயினம் கிடையாது. எறும்பு அப்படின்னா எறும்புலயே நம்ம எத்தனையோ வகைகளை நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு பறவைன்னு எடுத்தா எத்தனையோ ஆயிரக்கணக்கான விதம் வகைகளான பறவைகளை நாம பாக்குறோம். இப்போ இது ஒவ்வொன்றிலும் நாம விளங்கி கொள்ள வேண்டியது என்னன்னா, எல்லாத்துலயும் அணுக்கள் தான், எல்லாத்துலயும் காந்தம் தான், ஆனா அந்த சேர்கின்ற ஈர்த்து பிடித்து வைத்திருக்கின்ற அந்த காந்தத்தின் தன்மைக்கு ஏற்பதான் ஒவ்வொரு தோற்ற பொருளும் சரி, உயிரினங்களும் சரி, தன்னோட தோற்றமும் அதனோட இயக்கமும் வந்து மாறிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த இயல்புக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த தோற்றம் என்ன சேர்ந்திருக்கோ அந்த அணுக்களின் காந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பொருட்களின் தோற்றம் இருக்கும், அதனோட இயல்பு இயக்கமும் இருக்கும். அதே மாதிரிதான் ஜீவயினங்களிலும் அதனோட எண்ணிக்கை காந்தத்தின் தன்மைக்கு ஏற்ப தான் அதனோட அமைப்பும் இருக்கும், அதனோட இயல்பும் இருக்கும். அதே விதிதான் மனிதனுக்கும், நமக்குள்ளே இருக்கிற காந்தத்தின் தன்மைக்கு ஏற்பதான் நம்ம உடலும் இருக்கும், நம்மோட இயல்பு என்கிற அந்த குணமும் இருக்கும். ஏன்னா அப்படித்தான் ஒவ்வொரு இருப்பு நிலை எழுச்சி நிலை சொல்றதுதான் இயற்கை நீதி, அதுதான் இயற்கை சரியானதாக கொடுத்து கொண்டே வந்திருக்கும். இதுதான் அந்த காலத்துல சொல்றது வந்து 5 பஞ்சபூதங்களின் கலந்து அவற்றின் இயல்பை வெளிப்படுத்துவது. நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு 5 கலந்த மயக்க உலகம் அப்படின்னா, மயக்க உலகம்னா இந்த 5 பஞ்சபூதங்களும் சேரும் பொழுது அந்த உயிரினங்கள், அந்த 5 பஞ்சபூதங்கள் எப்படி இயல்போ அதே இயல்போட இயங்காது, அந்த 5 பஞ்சபூதங்களும் சேரும் பொழுது ஒரு காந்தத்தன்மை உருவாகும் இல்லையா. அந்த இந்த ஒவ்வொரு நிலையிலும் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும்
ஒன்னா சேரும் பொழுது தன்னோட தனித்தனி இயல்பை விட்டு இந்த சேரும் பொழுது ஒரு தன்மையை உருவாக்கும், அப்படி உருவாக்குறது தான் வந்து ஒவ்வொரு ஜீவ இனத்தின் குணம். அப்படித்தான் மனிதனுக்கும், எனக்குள்ள அஞ்சு பஞ்சபூதங்கள் இயங்கி கொண்டுதான் இருக்கு, தனித்தனியாவும் இயங்கி கொண்டு இருக்கு. அது எல்லாம் சேரும் பொழுது எப்படி ஒன்னு விண்ணாவும் எட்டு பத்து பதினஞ்சுன்னு சேரும்போது பஞ்சபூதங்கள்ல இயல்பு மாறுபடுதோ, அதே மாதிரி எனக்குள்ள இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள் தன்மை தனியாக இருந்தாலும் அந்த பஞ்சபூதங்களின் இயல்பு மொத்தமாக சேரும் பொழுது ஏற்படும் பொழுது அது என்ன ஒரு தனி இயல்பை கொடுக்கிறதோ அதுதான் என்னோட தனி மனிதனோட இயல்பாக மாறுகிறது. அதுதான் இது. இதைத்தான் வந்து தொல்காப்பியர் சொல்றது, இயக்கம் நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்க உலகம் அப்படின்னு சொல்றான். அதுதான் தொல்காப்பியம் தான் முதல் தமிழ் புக்கு முன்னாடி நமக்கு கிடைச்சது. இப்ப இந்த அஞ்சு பஞ்சபூதங்களின் கலப்பு சரியான விகிதத்துல இருக்கணும், கரெக்டா. அப்போ இயற்கை அப்பதான் வந்து சமநிலையோடு இருக்கும், அதுல இருந்து நமக்கு துன்பம் எதுவும் வராது. ஏன்னா நம்மால மனிதரால ஒரு இயற்கையை மாற்றி அமைக்க முடியாது. செயற்கையாக நம்ம காற்றை வாங்கி கொள்ளலாம், ஆனா அது உருவாக்குற இருந்த இடத்துல இருந்து நம்ம வாங்கி கொள்ளலாம், ஒரு ஃபேன் வச்சு அதை அனுபவிக்கலாம், ஆனா அது இயற்கை கிடையாது. இயற்கையின் சமநிலையை மனிதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அந்த இயற்கை அந்த அமைப்பு அதனோட இயல்பு சம அளவில் இருக்கும் பொழுது அதை நாம அனுபவித்து மகிழ்கிறோம். இப்படி உட்கார்றோம் நம்ம வந்து, இப்ப காலையில நல்லா இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த காற்று லேசா இருக்கும் பொழுது அது நமக்கு அனுபவிச்சு மகிழறோம். காலையில உட்காந்து ஒரு சிறப்பான ஒரு தவம் பண்ணி முடிச்சு ஒரு காற்றை அனுபவிக்கும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இதே இதுல உட்காந்துட்டு இருக்கோம், சூறாவளியா வீசிட்டு இருக்கு, காத்து வந்து நம்மால தாங்கி கொள்ள முடியாத அளவிற்கு வாடை காற்றா வீசிட்டு இருக்கு, இல்ல சூறாவளியா வீசிட்டு இருக்குன்னா உட்காந்து அவ்வளவு கூலா நம்ம இந்த சிந்தனையோ இல்ல தவத்திலயோ இருக்க மாட்டோம். ஐயோ ஜன்னல் அடிச்சுக்குதே, ஜன்னல் உடைஞ்சிட்டுமா, இல்ல வீட்டுல துணி பறந்து போயிடுமா. சோ அந்த மாற்றத்திற்கு நம்ம போயிடும். அப்ப இல்ல ஐம்பூதங்களின் கலப்பு சரியான சமநிலையில் இயங்கும் பொழுது மனிதன் என்ன பண்ணுவான், அந்த இயற்கையை அனுபவித்து மகிழ்கிறான். அப்ப இதே வந்து அந்த சமநிலை இயற்கைக்கு மாறாக அந்த ஐம்பூதங்களின் கலப்புல ஏதோ ஒரு குறைபாடோ இல்ல மாற்று அளவு அதிகமாகவோ அளவு முறை மீறும் பொழுது அந்த சமநிலை வந்து மாறுபடுகிறது. அப்போ அந்த சமநிலை மாறுபடும் பொழுது இதே நிலம் நீர் காற்று நெருப்பு விண்ண இந்த ஐந்துமே நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது, பேரிடர்களை கொடுக்குது. பூகம்பம், புயல், சூறாவளி, வெள்ளம், வறட்சி, இது எல்லாமே ஐம்பூதங்களின் கூட்டு தான், ஐம்பூதங்கள் தான். சமநிலையில் இருக்கும் பொழுது இது எல்லாமே நாம வந்து மகிழ்றோம். பூகம்னா எங்க வருது, நிலம். நிலம் நமக்கு ரொம்ப வசதியா வாழிடும். அது சரியா இருக்கும் பொழுது நிலம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. காற்று காற்றாக இருக்கும் பொழுது, தென்றலாக இருக்கும் பொழுது நாம அனுபவித்து மகிழ்கிறோம். அதுவே சூறாவளி அப்படி மாறும்போது மிகுந்த துன்பம். வெள்ளம், அது கரெக்டா போய் கால்ல வச்சு நினைச்சு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் பொழுது அந்த வெள்ளம் வந்து மகிழ்ச்சியா இருக்கு, அதுவே பொங்கி பெருகும் பொழுது நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது. அப்போ அந்த இயற்கையின் சமநிலை என்பது எப்பொழுது மாறுகிறது என்ன, ஐம்பூதங்களின் சமநிலை சரியாக இயங்கும் பொழுது இயற்கை சரியாக இயங்குகிறது. அந்த சமநிலையை மாற்றி விட்டோமானால் அது அதனோட விளைவை கொடுக்கும். அப்போ இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இயற்கையால் வாழ்கின்ற மனிதன், நம்ம இயற்கையால தானே வாழ்றோம், நாமளே ஒரு இயற்கையின் ஒரு கூறு தான். முதலிய மகிழ்ச்சி எண்ணிலடங்கா ஜீவ இனங்கள்ல மனிதனும் ஒண்ணு. அப்போ நாமளே இயற்கையா இருக்கோம், இயற்கையோடுதான் வாழறோம். அது உண்டாக்குற இயற்கை உண்டாக்கி கொடுத்துருக்கிற நிலம் நீர் நெருப்பு காற்று வைத்து தான் அதுதான் இன்னும் சொல்ல போனா அதனோட வின் இந்த உயிரோட இயற்கை கொடுத்துருக்கிற உயிர் இந்த ஐந்தோட தான் நாம வாழறோம். ஆனா நம்ம அந்த இயற்கையை உணரவில்லை. அதுதான் வந்து உணராமல் அதை நம்ம சீர்குலைக்கும் பொழுதுதான் வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று வின் இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் நமக்கு மாறி சீற்றம் கொடுத்து இயற்கை பேரிடர்களை நமக்கு கொடுக்கிறது. அப்படின்னா பேரிடர் அப்படின்னா மனிதராலே அதை வந்து சரி செய்ய முடியாது, அதான் பேரிடர். அது இயற்கையாகவே நமக்கு வந்துவிடும். அப்படிங்க திடீர்னு எரிமலை வெடிச்ச
வச்சு அந்த எரி குழம்பு வந்து ஓடுது, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பண்றாங்க, அழிஞ்சு போறாங்க நெருப்புல அப்படின்னு சொல்லும் பொழுது அது இயற்கை பேரிடர். நம்மளால அதை வந்து மனிதனாலே அதை கணிக்க முடியும். இப்ப இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக வந்து நாம கணித்து கொள்ளலாம், இந்த இது இப்ப வெடிக்கும், இந்த நட்சத்திரம் இப்ப மேலே இருந்து கீழே விழும், சூறாவளி இங்க புயல் உருவா இருக்கு, இங்கே மையம் கொண்டு இருக்கு. இப்ப அப்படியே லைவ் கூட நாம இப்ப பாக்குறோம். இந்த ஊர்ல வாழை மரத்தை சாச்சு பாருங்க எப்படி சாய்க்குது, இந்த தென்னை மரம் எப்படி ஆடுது, இதெல்லாம் நம்ம லைவ் கூட பாக்குறோம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே, ஆனா அந்த தென்னை மரம் ஆடாம நிறுத்த முடியுமா நம்மளால? அது முடியாது. அப்போ அந்த இயற்கை நீதி என்பது அது தன்மைக்கேற்ப அது மாறும். அந்த தன்மை எப்படி நம்ம மாற்றுகிறோம் உணராமல், இந்த இயற்கையில தான் நம்ம வாழறோம். இந்த அஞ்சு பஞ்சபூதங்களை போட்டு இயற்கையின் ஒரு கூறாக இருக்கிற மனிதன் இந்த இயற்கையோட நாம வாழறோம், ஆனா அதை உணரவே இல்லை. இயற்கையை வந்து நாம சரியான விதத்தில் இந்த பஞ்சபூதங்களையும் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத உணராமலே வாழ்வதாலதான் இயற்கை பேரிடர்கள் நமக்கு கொடுக்கிறது. இப்போ இல்லைன்னு என்ன நீதி நமக்குன்னா, ஒவ்வொரு இயற்கை பொருட்களிலும், எல்லா பொருட்களிலுமே நமக்கு வந்து விண் இருக்கு, காந்தம் இருக்கு. அந்த இயற்கையில என்ன தன்மை அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, வகுக்கப்பட்டிருக்கிறதோ, தோன்றியுள்ளதோ, அது எது பதிந்துள்ளதோ அதைத்தான் கொடுக்கும். அது அளவு முறை மாறும் பொழுது நமக்கு துன்பத்தை கொடுக்கும். இப்ப எது பதிந்துள்ளது, ஒரு மாமர கொட்டையில மாங்க விதைய நம்ம பதிச்சிருக்கோம் அப்படின்னா, விளைச்சு வரும் அப்படின்னா, அந்த மாமரம் வந்து அதுல வந்து நம்ம என்ன பார்த்து எதிர்பார்த்துடுறோம், பழம் பழம் காய்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துடுறோம். ஆனா இயற்கையின் தன்மை என்ன, அந்த விதையில என்ன தன்மை அடங்கி இருக்கு அப்படின்னா, மாம்பழத்துக்குண்டான தன்மை அது மஞ்சள் கலர்ல இருக்கும், இந்த வாசத்தோட இருக்கும், இந்த சுவையோட இருக்கும் அப்படிங்கிற அந்த தன்மையை தான் அது கொண்டு இருக்கே ஒழிய. ஆனா நம்ம அந்த பழத்துல வரும், வெளியில வரும்போது நாம என்ன நினைக்கிறோம், அது பலா சுவையோட இருக்கணும், பலாப்பழம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்த்தா அது நடக்காது. அது போலதான் நம்ம ஒவ்வொரு காற்றாகட்டும், நிலமாகட்டும், நீராகட்டும், இதுதான் அதிகமாக நாம எதிர்கொள்கிற பேரிடர். இப்போ அந்த இயற்கை வந்து ரொம்ப உன்னதமான ஒரு பொருள் அப்படித்தான். இயற்கை என்பது சுத்த வெளி அப்படின்னு சொல்லும் பொழுது இறைநிலை அன்பும் கருணையுமாக இருக்கு. அந்த இயற்கையோட தன்மை எது, என்ன தன்மையா இருக்கோ அப்படியே பயன்படுத்தும் போது நமக்கு இன்பம், மாறும் பொழுது பேரிடர். எப்படி அந்த தன்மை, காற்று இத்தனை தன்மை தான் அதனோட இயல்பாக வீசிக்கொண்டிருக்கும். ஆனா அது நான் என்ன சொன்ன, இயற்கைக்கு காந்தத்திற்கு ஈர்ப்பு தன்மையும் பதிய வைத்துக் கொள்ளும் தன்மையும் இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன. அப்ப இந்த இரண்டு தன்மையும் அளவு, அந்த காற்றுக்கு இந்த அளவுதான் இறைத்துகளை பிடித்து வைத்துக் கொள்ளுகிற தன்மை, அதை இயங்குகின்ற தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அளவு முறை நாம் மாற்றிவிட்டோமானால் அது சூறாவளியாக நீதியை கொடுக்கிறது. எதை நாம் பதிய வைக்கிறோமோ அதுவே நமக்கு கிடைக்கிறது. இதான் நீதி. இவ்வளோ நேரம் பேசினதுல இருந்து நாம புரிஞ்சுக்கொள்ளது வந்து என்ன அப்படின்னா, காந்தம் வந்து எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கு. காந்தம் தான் இயற்கையின் முதல் உணர்வாக வெளிப்படுவது. அந்த காந்தம் அனைத்தையும் ஈர்த்து பிடிக்கும் தன்மையுடையது. அது அப்படியே பதித்து வைத்துக் கொள்ளும் தன்மையுடையது. மீண்டும் அது விளைவை கொடுக்கும். அந்த விளைவு தான் என்ன தன்மையை அது ஈர்த்து பிடித்ததோ, என்ன தன்மையை அது பதிய வைத்துக் கொள்கிறதோ, அதற்கு ஏற்ப ஒரு சொல்யூஷன், ஒரு விடையை கொடுக்கும். அதுதான் நீதி அப்படிங்கிறது. இப்போ இந்த நிலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா, இந்த நீதி தான் ஒவ்வொரு விதையும் நம்மளோட மனித செயல்பாடுகள் அது எப்படி பதிய வைத்துக் கொள்ளும். நிலம் என்பது அதனோட தன்மையோட இருக்கு, அனைத்தையும் தாங்கி பிடித்து கொண்டு மண்ணுக்கான அந்த சுவையோடு வேறு தன்மைக்கு ஏற்ப ஐந்து வகை நிலங்களை நாம பிரிச்சிருக்காங்க முன்னோர்கள். ஐந்து வகை நிலங்களும் அதனோட தன்மைகளோட இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஐந்து வகை தன்மைகளோட இருப்பதை பொறுத்து அந்த காலத்து மனிதர்கள் வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டார்கள். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்போது அங்கு இருக்கும் அந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கை முறைகள், உணவில் இருந்து இயற்கையாக எது கிடைக்கிறதோ அதை உண்டு, அங்கு கிடைக்கும் பொருட்கள் வைத்து எதை உற்பத்தி செய்ய முடியுமோ அதை உற்பத்தி செய்து, உறைவிடம் கூட அங்கு கிடைக்கும் மலையில் கிடைக்கும் பொருட்களை வைத்து உறைவிடம் கொண்டார்கள்.
அதே போலதான் குறிஞ்சி என்கிற காடு நிலப்பகுதிகளும் அந்த இயற்கையின் தன்மைக்கு ஏற்ப மக்கள் வந்து வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டார்கள். மருத நில மக்கள் வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சார்ந்த வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டார்கள். கடலும் கடல் சார்ந்த இடமும் கடலை நம்பிதான் அவங்களோட வாழ்க்கை. சோ அதுதான் பிரதான பொருளா இருக்கிறதுனால கடல் சார் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். அதே மாதிரி பாலை மனமும் அப்படித்தான். அந்த மலை வறட்சி வறண்ட ஒரு நிலப்பரப்புக்கான அது தன்மையை கொண்டுள்ளது. அதனை அடிப்படையை கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அப்போ முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்ததுனால இயற்கையினால் பெரிய பாதிப்புகளை அவர்கள் கொள்ளவில்லை. ஏதோ ஒரு இரண்டு நிகழ்வுகள் கடல் கோள் அதல் போல தோன்றினாலும் நாம் இப்பொழுது அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கின்ற இந்த பேரிடர்கள் வந்து அவர்கள் அவ்வளவாக அனுபவிக்கவில்லை. காரணம் அந்த இயற்கையின் தன்மையை உணர்ந்து நிலத்தின் தன்மையை உணர்ந்து நிலத்தை பாழ்படுத்தாமல் அதன் இயற்கை தன்மையை மாற்றி அமைக்காமல் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. இப்போ நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நிலம் தான் நமக்கு பிரதானம் இல்லைங்களா, அதுதான் நமக்கு வாழிடமாக இருக்கு. மீதி இடங்கள் வந்து நமக்கு உணவு உற்பத்தி வேளாண்மை செய்யக்கூடியதாக இருக்கு. இது ரெண்டும் வந்து மகரிஷி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அடிப்படை தேவை, தேவைகள் மூன்றுல முதல்ல இதான் சொல்லுவாங்க உணவு உடையிடம். அப்படி இந்த நிலத்தை நாம என்ன பண்றோம் இப்ப அந்த வாழிடமே, வாழிடம் கட்டிக்கொள்வதற்கும் பல்வேறு தொழில்நுட்ப விஞ்ஞான தொழில்நுட்பங்களுக்கு காரணமாகும். இந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் எதுன்னா அடிப்படை தேவையிலிருந்து மாறி நம்மளோட வசதிக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் இன்னும் பல்வேறு காரணங்களுக்காகவும் இந்த வேளாண்மை வாழிடம் என்கிற அடிப்படை தேவையிலிருந்து விலகி இந்த நிலத்தை நாம் பாழ்படுத்துகிறோம். மைனிங், அந்த கீழே இருக்கிற அந்த ரிசோர்சஸ், அந்த கனிம வளங்களை நிலத்தை பயன்படுத்தி அதை அழித்து, கனிம வளங்களை அழித்து வெளியே எடுத்து நம்ம வந்து அதை ஒரு ரிச்னஸ், நம்மளோட நாட்டின் வளமையை காட்டிக்கொள்வதாக நாம வந்து நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையான இயற்கை வளங்களாகிய நிலத்தின் வளமையை நாம அழிக்கும் பொழுதுதான் அந்த வறட்சி, நில வறட்சி மற்றும் பூகங்கம்பங்கள் கூட நமக்கு கிடைக்க, ஒரு அதனோட இயற்கையினோட விளைவாக நமக்கு கிடைக்கிறது. அப்போ அங்க நீதி, நிலத்தோட நீதி என்னன்னா அது எல்லா வளங்களையும் நான் எனக்குள்ள வச்சிருக்கேன், என்கிட்ட எல்லாமே இருக்கு, இது எல்லா மக்களுக்கும் உரியது, எல்லா உயிரினங்களும் இந்த நாட்டுக்கு தான் கிடையாது, இந்த நிலம் வந்து பாகுபாடு பார்க்காது, எல்லாருக்கும் அது கொடுத்துட்டு தான் இருக்கும். அது அது தன்மையோட இருக்கிறப்ப சந்தோஷமா நமக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தது. அது அளவு மீறி அதை நாம் துன்புறுத்தும் பொழுது அது நமக்கு பேரிடராக மாறுகிறது. நீரின்றி அமையாது உலகு, அதே மாதிரிதான் தண்ணி இல்லைன்னா உலகமே இல்லை. திருவள்ளுவர் அதானே சொல்றாரு, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு. இப்போ அந்த நீரின் தன்மையையும் நாம எந்த அளவுக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொல்லணும். அது தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த நீர் வந்து தன்னோட இயல்பை வைத்து கொண்டிருக்கு. ஆனா அதையும் முடியாம அதனோட இருப்பிலேயே நாம கை வைத்து அதை இன்னும் பாழ்படுத்தும் பொழுதுதான் நமக்கு ஆழி பேரலையாகவும் வெள்ளமாகவும் வந்து தன்னைத்தானே அது சீர்படுத்தி கொள்ள நினைக்கிறது. அதுதான் அது கொடுக்கிற நீதி. நீ வந்து எனக்கு இன்பத்தை கொடுத்தனா நானும் உனக்கு இன்பத்தை கொடுப்பேன். நான் உனக்கு, நீங்க எனக்கு துன்பத்தை கொடுத்தீர்கள் என்றால் அதுக்கு வாயில் அது வந்து எனக்கு சொல்லாது, இல்ல லைவ் ரிலே போடாது தொலைக்காட்சியில, நீங்க வந்து இது பண்ணதுனால என்னோட நிலம் பாழாயிடுச்சு, என்னோட நீரின் தன்மை மாறிடுச்சு, அதனோட தரம் குறைஞ்சிட்டு ஒன்னொன்னு அது ரிலே போடாது இல்லையா, அதுக்கு அந்த வசதி எல்லாம் இல்ல. அது இயற்கையை என்ன கொடுத்ததோ அது ஓடிக்கொண்டு இருக்கும் தன்மையோட அது ஓடிட்டு இருக்கு நீர். ஆனா நாம போய் அதை மாற்றும் பொழுது அது அதற்கான விளைவை நீதியாக கொடுக்கிறது. நீ என்ன பதிய வைத்தாயோ அதுதான் உனக்கு ஆழிப்பேரலையாக, அதாவது சுனாமி தான் ஆழிப்பேரலைன்னு சொல்லுவோம், ஆழிப்பேரலையாகவும் வெள்ளமாகவும் வருகிறது. அப்படியே கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லி இந்த காட்டு தீ, இயற்கையாக காடு அவ்வளவு நன்றாக அனுபவிக்க கூடிய ஒரு காடு, செயற்கை காடுகள் கூட இப்ப நாம உருவாக்குற முயற்சியில இருக்கிறோம். கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிருக்கோம் நாம வந்து இயற்கையிலிருந்து ரொம்ப விலகி போயிட்டோம் அப்படிங்கிறதுனால. அப்படி நாம பண்ணும் பொழுது இயற்கையாகவே என்ன, அது இயற்கையாகவே தோணலாம், மனித அலட்சியத்தினால கூட காட்டு தீ பரவும். அது நமக்கு திடீர்னு எப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது, அது பொறுத்து கொண்டே இருக்கும்.
அந்த ஒவ்வொரு மரங்களும் அந்த மரத்திலிருந்து வெளிப்படும் காந்தமும் அந்த காடுகளை சுத்தி அந்த என்வரான்மெண்ட் அந்த சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து அமைத்து கொண்டே இருக்கும். அந்த அழுத்தம் இருக்கம் அதிகமாக அதிகமாக எந்த நொடி அந்த நெருப்பு பற்றுதுன்னு தெரியாது. இப்ப கூட சமீபத்துல நம்ம பார்த்தோம் ஒரு வெளிநாட்டுல வந்து காடு எப்படி அது ஃபுல்லா அழிஞ்சுட்டே இருந்தது. 10 நாட்களுக்கு மேலாக அது மனிதரால் இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்திலயும் அதை போய் நம்மளால அழிக்க முடியல அப்படின்னு தான். இப்போ அந்த காட்டு தீ என்பது நெருப்பு, அதனோட நெருப்பும் கூட அதனோட தன்மையை தாங்கி கொண்டே இருக்கும். நம்ம நெருப்பு தான், அதை போய் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து நெருப்புக்கு வந்து எந்த பொல்யூஷனும் கொடுக்கல அப்படின்னு. அந்த நெருப்பு உருவாகிற அந்த காந்த களத்தை நம்ம மாற்றி அமைக்கிறோம். அதனாலதான் காட்டு தீ அந்த மாதிரி திடீர்னு தீ பற்றி எரியறதெல்லாம் அந்த காந்த களத்தை நாம பதிய வைத்து மாற்றி அமைப்பதனாலதான் இந்த விளைவு நமக்கு வருகிறது. காற்று இப்போ உயிரினங்கள்ல அப்படியே நமக்குள்ள ஒரு சுவாசமாக இயங்குற காற்று நமக்கு சரியா இருந்ததுன்னா இன்பமா இருக்கு. அதுவே மாறுச்சு, நம்ம அந்த காந்த தன்மையை மாற்றுகிறோம் அப்படின்னா சுவாசம் கஷ்டமாகும். இப்ப இந்த சுவாசம் கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு 6 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு அளவுக்கு ஒரு மாஸ்க் போட்டுட்டு நம்மளால ஒரு 10 நிமிஷம் இங்க பேசவே முடியல, அப்படித்தானே? எவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த மாஸ்க். ஆனாலும் இந்த உயிர் வந்து சரியான நிலையில் நம்ம வைத்துக் கொள்வதற்காக, ஒரு பாதுகாப்புக்காக, நம்மால் மற்றவர்கள் துன்பம் படக்கூடாது என்பதற்காக நம்ம பயன்படுத்தும். அப்ப அந்த காற்று மூச்சுக்கு காந்த களத்தை எப்படி நம்ம அந்த மாஸ்க் போடுறதுனால காந்தம் நம்ம உயிர் காற்றின் காந்தம் மாறுபடுகிறது இல்லைங்களா. அப்போ அதனோட விளைவு நமக்கு எப்படி இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அப்படியே அந்த மாஸ்க் 1 நிமிஷம் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரீத் பண்ணி திருப்பி அந்த உயிரோட காந்த காலத்தை திருப்பி அதே பழைய நிலை கொண்டு வந்த பிறகுதான் நம்மளால இயங்க முடியுது. சோ அந்த காற்று என்பது அதனோட காந்தத்தலம் மாறுச்சுன்னா சூறாவளியாக மாறி நமக்கு பேரழிவை உண்டு பண்ணுகிறது. அதையும் இப்போ நாம பார்த்துட்டுரும். அதே மாதிரிதான் நம்ம வின் இப்போ 5 நாள் நான் பின்னாடியில இருந்து வந்தேன், நிலம் நீர் நெருப்பு காற்று அப்படின்னு சொல்லும் பொழுது நாம யோசிப்போம், வின் அந்த காலத்துல வந்து பஞ்சபூதங்கள்லாம் ஆகாசம் அப்படின்னு நம்ம வானம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. வான் கவிந்த உலகு அப்படின்னு ஒரு தொடர் கூட இருக்கு. அப்படின்னா வானம் எங்கும் நிறைந்திருக்கிற உலகு நாம வந்து வின் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒவ்வொரு அது நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம். வின் என்பது மகரிஷி கொடுத்திருக்கிற விளக்கம். அப்போ இதுதான், அப்போ இந்த விண்ணை நாம நினைக்கிறோம் இதெல்லாம் நம்ம பாழ்படுத்திடுறோம், விண்ணை நாம பாழ்படுத்துறோமா? கண்டிப்பாக பாழ்படுத்துறோம். எப்படி பாழ்படுத்துறோம் அப்படின்னு சொல்லும் போது, இருக்கமெனும் சக்தி எழுமிடம் அணுவாகும். இந்த அழுத்தம் ஈர்ப்பு காந்தம் என்ற இந்த சக்தி எழுமிடம் எதுன்னா அது ஒரு ஆற்றல்னு சொல்றாரு பாருங்க. சக்தி அப்படிங்கிறது ஆற்றல், காந்த ஆற்றல். அது எழுமிடம் அணு, அந்த அணு அதே அந்த காந்த ஆற்றல் இயங்கும் இடம். அது எங்கெல்லாம் இயங்குது? அண்ட பிண்ட சராசரம், அனைத்து தோற்ற பொருட்களாகிய அண்டங்கள். பிண்டம் அப்படின்னா அனைத்து ஜீவயினங்கள், எண்ணற்ற ஜீவயினம். அதான் முதல்லயே சொன்னது. அப்போ சராசரம் முழுவதும் அது இயங்கக்கூடிய முழுவதும், ஒரு எல்லையே இல்லை. எப்படி இயற்கைக்கு எல்லை இல்லையோ, இறைநிலைக்கு எல்லை இல்லையோ, அதே மாதிரி இயங்கும் இடமான இந்த காந்தத்திற்கும் எல்லை இல்லை. இயங்கும் இடம் அண்டம் பிண்டம் சராசரம் அனைத்திலும் இயங்குது. இப்ப மனித உயிர்ல நம்ம ஒரு நிலையா என்னென்னு பார்த்துட்டு வரும் பொழுது 5வது நிலையாக விண்ணு எப்படி நாம அசுத்தப்படுத்துறோம், அந்த காந்த தன்மையை மாற்றி அமைக்கிறோம் விண்ணுக்குன்னா, எண்ணம் இருக்கும் எனும் இயற்கையின் உச்ச நிலை. இப்போ அந்த இயற்கையின் உச்ச நிலை அப்படின்னு எதுன்னு பார்த்தா எண்ணம் தான். இருக்கம் எனும் இயற்கையின் உச்ச நிலை அப்படின்னு சொல்றாங்க. இருக்கம்னா நான் எழுத்து பிடித்து வைத்துக்கிற இந்த காந்தம் தான் இயற்கையின் உச்ச நிலை. ஏன்னா அதான் முதல்ல நமக்கு தோன்றுது அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதனோட இயற்கையோட உச்ச நிலை என்ன? எண்ணம். இந்த தோற்ற இவ்வளோ நேரம் அந்த தோற்ற பொருள்கள் எல்லாம் பேசும்போது எண்ணம் கிடையாது, அதது தன்மை அப்படிப்பட்டு. அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எண்ணம் எண்ணம் தான். இந்த எண்ணத்தின் உள்ளே எல்லாம் அடங்கிவிடும். இப்ப நம்ம பேசின அந்த இயற்கை தோற்றம், இறைநிலை, மௌன நிலை, எழுச்சி நிலை, காந்தம், மின்சக்தி, எல்லாமே அதுக்குள்ள அடங்கிவிடும். அப்போ அந்த எண்ணத்தின் மூலமாக, இப்போ இந்த எண்ணம் தான் நமக்கு இயற்கையோட உச்ச நிலையில இருக்கு. இந்த எண்ணத்தின் மூலமாகத்தான் நாம விண்ணை அசுத்தம் செய்கிறோம். என்ன சொல்ல போனா காந்த தன்மையை மாற்றி கொள்கிறோம்.
நமக்குன்னு இப்போ இந்த இடத்துல நாம என்ன விளங்கி கொள்ள வேண்டியது என்னன்னா, இயற்கையாக கரு அமைப்பின் வழியாக ஒரு உயிரின், ஒரு மனிதனின் காந்த அமைப்பு, கரு அமைப்பு அமைந்து காந்த ஆற்றல், காந்த தன்மை அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். 12 வயசு ஒரு சுய சிந்தனை வர வரைக்கும் அப்படின்னு நம்ம வச்சுப்போமே, அது வரைக்கும் அந்த இயற்கையாக கருவழி வந்த அந்த காந்த தன்மைக்கு ஏற்ப நம்மோட உடல் அமைப்பு, தோற்றம், செயல்பாடுகள், அறிவு நிலை, வளர்ச்சி, இது எல்லாமே அதை பொறுத்துதான் அமைகிறது. இப்போ இந்த சுய சிந்தனை என்று ஒன்று வந்த பிறகு நாம என்னன்னா காந்த தன்மையை மாற்றி அமைத்து கொள்கிறோம். எதன் மூலம்? எண்ணத்தின் மூலம். முதல்ல வருது, இப்போ முதல்ல பசங்க கேட்கிற கேள்வி, ஏன், எப்படி இல்லையா, அத ஏன், எதற்கு, எப்படி, இந்த மூணு கேள்விகளும் எண்ணத்தினால் எழுவது. இந்த மூன்று கேள்விகளுக்கும் நீங்க விடை தேட எத்தனிக்கிறீர்கள். இப்ப இந்த விடை தேட எத்தனிக்கும் பொழுது சரியான விடையும் உங்களுக்கு கிடைக்கலாம், மாற்றியும் கிடைக்கலாம். அந்த பதிவுகள் எல்லாம் கிடைக்கும் விடை எதுவானாலும், எப்படிப்பட்ட விடையானாலும், எவ்வளவு பெரிய விடையானாலும், இல்லை எவ்வளவு சிறிய விடையானாலும், உங்க காந்தத்தில் அது பதிகிறது கருமையத்தில். அப்போ இது வரைக்கும் என்னோட காந்த தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வச்சோம்னா, எப்பவுமே சிரிக்கின்ற தன்மையாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுப்போம். இந்த தன்மை நமக்கு இந்த மாதிரி ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்வி, அறிவின் ஆராய்ச்சி, சூழ்நிலை, வளர்கின்ற சூழ்நிலை, இதை எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே போகும் பொழுது அந்த காந்தத்தன்மை ஒவ்வொரு நிகழ்வாக மாறும் பொழுது ஒரு நிலையில வந்து அந்த சிரிப்புது என்பது கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். ஒரு மருத்துவ ஆராய்ச்சி சொல்லுது, ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை ஒரு நாளைக்கு 400 முறை சிரிக்குதான். சரி, இதுக்கு ஒரு காரணம் தேவையில்லை இல்லையா, குழந்தைக்கு சிரிப்பதற்கு காரணம், குழந்தை கொஞ்சம் அந்த கண்ணை திறந்து கையை காலை ஒதுச்சுக்கிறதுனால நீங்க ஒரு பூவை காட்டுங்க சிரிக்கும். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஏதாவது ஒரு குச்சியை காட்டுங்க அதுக்கும் சிரிக்கும், பலூனு காட்டுங்க சிரிக்கும், இல்லை ஒரு துணியை காட்டுங்க சிரிக்கும். அதுக்கு காரணம் இல்லை இல்லையா, ஆனா அது ஒரு அதனோட காந்த தன்மை அப்போ எப்படி இருக்கு பாருங்க, ஒரு நாளைக்கு குறைந்தது 400 முறை அது சிரிக்குது, மருத்துவ ஆராய்ச்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுவே அந்த குழந்தை அந்த 14-15 வயசு தெரியுது, நல்லது கெட்டது அதுக்கு தெரியுது, சுய சிந்தனை வருது, எதுக்கு எடுத்தாலும் ஆராய்ச்சி வருது, ஏன் அவங்கள சொன்னது, நான் இப்படியேதான் செய்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்கு வருது, அதுக்கான எண்ணங்கள் ஓடுது. இந்த எண்ணங்கள்லாம் பதிந்து பதிந்து அந்த காந்த தன்மை மாறி 14-15 வயதுல எத்தனை முறை இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க யோசிச்சுனா இப்போ ஒரு இருக்கும்னு ஒரு நம்பரை நீங்க மனசுல நினைங்க, நான் சொல்றேன், நீங்க கிட்டத்தட்ட அதுக்கு அந்த அளவுக்கு நினைச்சிங்களா அப்படின்னு பாருங்க. அது ஒரு நமக்கு கண்டிப்பாக பெரும்பாலானவருக்கு அது ஒரு ஆச்சரியப்படத்தக்க விடையா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 400 தரம் சிரித்த குழந்தை 14-15 வந்து ஆன உடனே 17 முறையாக குறைகிறது. இப்போ இது 15, அடுத்து நன்னி பாருங்க, 25 வயது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரொம்ப அரிதாகி விடுகிறது. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு இங்க இருக்கிறது ஒரு சொல்ற ஒரு 40-45 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், நாம நினைச்சு பாருங்க, நாம எத்தனை முறை ஒரு நாளைக்கு சிரிக்கிறோம் இல்லை, எப்படி நம்ம காந்தத்தன்மையை நாம மாற்றி வச்சிருக்கோம் பாருங்க. ஏன்னா அது குழந்தையாக இருக்கும்பொழுது அதுக்கு காரணம் தெரியல, அதனோட காந்த தன்மை என்னன்னா இன்பமாக இருத்தல், இயற்கைக்கு அதானே முதல்ல நான் சொன்னதான், இயற்கை சமநிலையாக இருக்கும் பொழுது அது இன்பமா இன்பத்தை கொடுக்கும், இன்பமாக இருக்கும், எந்த துன்பத்தையும் கொடுக்காது, அது பேரிடர் மாத்திட்டோம்னா அது பேரிடரா மாறி போயிடும். அப்போ இயற்கை சமநிலையாக இருக்கும் பொழுது இன்பமே, அப்போ குழந்தையின் காந்த களம் சமநிலையோடு இருக்கும் பொழுது அது 400 முறை சிரிக்கிறது, நம்ம காந்த களம் 17 முறையாக குறைகிறது 15-14 வயசுல, 25 வயதுக்கு மேல் அரிதாகி விடுகிறது, 45 வயதுக்கு மேல் அவங்க சொல்லல,
ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம சிரிக்கிறதே இல்லையோ ஒரு நாளைக்கு அப்படின்னு நமக்கு தோணும். நாம என்ன பண்றோம், அந்த ஒரு இன்பமாக இருப்பதற்கு ஒரு காரணம் தேடுறோம், ஏதா வெளியில இருந்து காரணம் தேடுறோம். என்னன்னா, இன்பமாக இருக்க வேண்டிய நம்ம காந்த தன்மையை நாம குறைத்து கொண்டோம். அதுதான் இயற்கை. இயற்கை என்ன, நம்மளோட காந்தத்தன்மை இன்பமா இருக்கும். அதனால தான் நான் பிறந்த உடனே நான் சிரிக்கிறேன். பிறந்த உடனே அம்மா பார்த்தா குழந்தை சிரிக்கும் இல்லையா, கொஞ்ச நாள்ல அது அம்மா தான் பிடிக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் அம்மா பார்த்த உடனே சிரிக்கிறோம். அந்த காந்தத்தன்மை யார் மாற்றியது, நாம மாத்தணும். அப்போ அது இயற்கை நீதி என்னன்னா, நீ என்ன பதிய வச்சியோ அதான் கொடுக்குது. அப்போ நான் இயற்கை என்ன பதிய வைத்து கொடுத்தது, நீ இன்பமாக இரு அப்படிங்கிற அந்த சிரிப்பை பதிய வைத்து கொடுத்தது. நீ அதை மாற்ற மாற்ற நீ அந்த இன்பம் சிரிப்பு என்பதை மாற்றிட்ட. ஏதோ ஒரு எண்ணத்தினாலோ அறிவினாலோ, அறிவின் வளர்ச்சி தேவை சூழ்நிலை பிறர் மனம் ஏதோ ஒவ்வொரு இதாலும் நீ வந்து அந்த காந்த தன்மையை மாற்றி விட்டதுனால அதனோட நீதி என்னவா இருக்கு, நீ என்ன கொடுத்தியோ அதை தான்ப்பா நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன். அந்த குழந்தையா இருக்கும் பொழுது காந்த தலம் என்ன கொடுத்தது என்றால் இன்பத்தை கொடுத்தது. அதனால் குழந்தை அந்த காந்தம் வந்து அந்த இயற்கை குழந்தைக்கு சிரிப்பை கொடுத்தது. மனிதன் வளர வளர அந்த சூழ்நிலை காந்தத்திற்கு, அதாவது அந்த இயற்கைக்கு துன்பத்தையே கொடுக்கறான். இன்னும் சொல்ல போனா அதனுடைய மாற்றி அமைத்துக் கொள்ளும் தகவமைப்பே கொடுக்கறதுனால அது நீதியாக என்ன கொடுத்தாய், நீ கோபம் சார்ந்த எண்ணங்களை அந்த காந்தத்தன்மைக்கு கொடுத்தீங்கன்னா நிறைய கோபம், கவலை சார்ந்த எண்ணங்களை நீங்க வந்து காந்தத்தன்மைக்கு கொடுத்தீங்கன்னா அது கவலை. அதை போன்ற என்னென்ன கொடுத்து 45 வயசுல நம்ம இன்பம் என்பதையும் சிரிப்பு என்பதையும் மறந்தே விடுகிறோம் அப்படிங்கறதுதான். இயற்கையத நிகழ்ச்சிகளை விதி என்கிறோம். இப்ப அந்த குழந்தை வந்து சிரிக்குது இல்லையா, அது வந்து விதி. எண்ணத்தின் செயல் வகையை மதி என்கிறோம். அந்த காந்த கலம் குழந்தை பெருக்கும் பொழுது அது இயற்கை விதியாக வருகிறது. எண்ணத்தின் செயல் வகை, நாம ஒரு எண்ணம் என்றோம். இப்ப முதல்ல குழந்தை என்ன, ஐயோ இந்த அம்மா டெய்லி எனக்கு பருப்பு சாதமே தருதே, முதல் எண்ணம். வேணா எனக்கு சாக்லேட், கொஞ்சம் அறிவு வந்தோடனே எனக்கு சாக்லேட். அப்ப அந்த எண்ணம் போது, சாக்லேட் சாப்பிடணும், சாக்லேட் சாப்பிடணும். அந்த எண்ணம், நாம என்ன நினைக்கிறோம், எண்ணம் மட்டும் இல்ல அந்த சாக்லேட்னு சொல்றோம் இல்லையா, அந்த சாக்லேட்னு நினைக்கும் பொழுது அதனோட தன்மைகள் எல்லாமும் நம்மளோட கர்மயத்திலயும் பதியும். அதுல கொக்கோ இருக்கும், அதுல இந்த கெமிக்கல் இருக்கும், அதனோட தன்மைகளும் சேர்ந்து பதியுது. அப்போ அந்த காந்தத்தின் தன்மை இயற்கையாகவே மாறுபடுகிறது. அதுதான் எண்ணத்தின் செயல் வகையை மதி என்கிறோம். இயற்கை நிகழ்ச்சிகள் பஞ்சு இரும்பு என்றால் அவை மதியால் ஆடை ஆயுதங்கள் ஆச்சு. இயற்கையா வரப்பு தோன்றது வந்து இரும்பும் பஞ்சும் இயற்கையா தோணிடுது அப்படின்னா அதை நம்ம மாற்றி அமைக்கிறோம் இல்ல, அது வந்து மதியால் ஆடையும் ஆயுதங்களும் ஆச்சு. இயற்கையா சிரிக்கின்ற இதுதான் அது குழந்தை, அந்த இயற்கை அதுதான் வந்து இயற்கை. ஆனா நம்ம அந்த மதியினால எண்ணத்தின் மூலமாக அது மாற்றி அமைக்கும் பொழுது அது நீதியாக வெளிப்படுகிறது. நீ எண்ணத்தை கொடுத்தாய், மகிழ்ச்சியை கொடுத்தால் மகிழ்ச்சி, அன்பை கொடுத்தால் அன்பு, கோபத்தை கொடுத்தால் கோபம் என்ற நீதியாக அது வெளிப்படுகிறது. இயற்கையினை அறிந்த அளவு அறிவின் மேன்மை, இதை அறிந்தால் விதி மதியின் குழப்பம் போகும் அறிந்து. அப்போ இதை நாம உணர்ந்து கொண்டால் இயற்கையின் அறிவை, நம்ம அந்த விதி இதுதான், என்ன இயற்கை கொடுத்து வந்துட்டு இருக்கோ அந்த இயல்போடுதான் அது சுத்த வெளியிலேருந்து அப்படியே நம்ம டிராவல் பண்ணி எப்படி வந்தோமோ அதே போல அது வந்து கொண்டிருந்தது. அதை நம்ம அறிவால், இப்ப எப்போ நமக்கு மாற்ற ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சுய சிந்தனை வரும்பொழுது, அதை அறிவால் மதி கொண்டு சிறப்பாக இன்பமாக இருப்பதற்கு ஏற்றவாறு நாம மாற்றினால் அந்த இன்பம் தொடரும், அந்த குழந்தை சிரிப்பு தொடரும். நாமளா நினைச்சுக்கிறோம் அப்படியெல்லாம் சிரிப்புகிறது, நம்ம என்ன இப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டு இருந்தா, அதுக்கு நாமளா அதே காந்த தன்மையை மாத்தி வச்சிருக்கோம் சமுதாயத்துல. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்க கூடாது அப்படின்னு, அது எவ்வளவு பெரிய ஒரு தவறு பாருங்க, இயல்பை இன்பமாக இருத்தல். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மதியை கொண்டு மாத்திக்கொண்டால் இயற்கையன்றி என் நிகழ்ச்சி ஒன்று சொல்வீர். இந்த நிகழ்ச்சியில இப்ப நம்ம பேசின இவ்வளவு நிகழ்ச்சியில இந்த இடத்துல இயற்கை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நாமளோட சமுதாயத்தில் இன்றைய நம்ம வாழ்க்கை முறையில் நாம் செய்கின்ற எண்ணுகின்ற அனைத்துமே இயற்கை தான். எண்ணம் என்றே இயற்கை சிறப்பு ஏது, இந்த எண்ணம் தான் வந்து இந்த இயற்கைக்கு சிறப்பு. அதனால உச்ச நிலை இயற்கை, எண்ணம் இல்லை என்றால் இந்த இயற்கையின் சிறப்புக்கு அர்த்தமே இல்லை. எண்ணம் தான் இயற்கை சிறப்பாக செயல்பட வைக்கும். அப்போ இந்த இயற்கையிலிருந்து நீதி நமக்கு வரணும்,
அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய இன்பம் தரக்கூடிய ஒரு நீதியாக நமக்கு வர வேணும் அப்படின்னு சொன்னா இந்த எண்ணம் தான் அடிப்படை. இந்த எண்ணத்தை கொண்டு காந்த தன்மையை ஒவ்வொரு நிலையிலும், அது தோற்ற பொருள்களாக இருக்கட்டும், பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், நம் உயிராக இருக்கட்டும், நம் வாழ்க்கையாக இருக்கட்டும், எண்ணத்தை கொண்டு மாற்றி அமைப்பதுதான் இயற்கை நீதி. நம்ம எப்படி எண்ணத்தை கொடுக்கிறோமோ அதை போலவேதான் இயற்கை தன்னோட நீதியை கொடுக்கும். அதில் எந்த மாற்றத்திற்கும் இடமில்லை. இயற்கை தன் நீதியை அன்பும் கருணையோடு இயங்கினாலும், சரியான முறையான தவறில்லாமலும் பிழை இல்லாமலும், செயல்வழி தத்துவத்துல சொல்வாங்க, இயற்கை தவறில்லாமலும் பிழை இல்லாமலும் அதனுடைய விளைவை மிக சரியான நேரத்தில் சரியானபடி கொடுக்கும் இயற்கை நீதி என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.